மணி குயில் இதுக்கு எந்த செய்ய பல்லாம் தெய்வமே இதெல்லாம் போறேன் ஒரு ஆள் சீரியஸா பிளான் பண்ணி ஒரு காரியம் பண்ணும்போது சிரிக்க கூட சொல்லிட்டு நீங்க சிரிக்க வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயமங்கலமோட பைபாஸ்ல இருக்கும் கொங்கு மாப்பிள மண்சட்டி வருவலுங்க. மோஸ்ட்லி இவங்க செய்யறது வந்து இந்த நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி நல்லா வறுத்து கொடுப்பாங்க. சில இடத்துல வந்து ஆல்கஹால் இன்க்ளூட் பண்ணுவாங்க, சில இடத்துல ஆல்கஹால் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். ஸோ நீங்க நம்பி வரலாம். நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து வந்திருக்கிறாரு கேரளாவிலேருந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வீடியோஸு. ரொம்ப அட்மைர் பண்ணி பார்க்குறது உண்டு. கேரளாவில் இருக்கிற நிறைய வ்ளாகர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஆனால் யாரு கூட நம்ம போய் வீடியோ பண்ண முடியல. காரணம் என்ன, இந்த பேண்டமிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் இது எதாச்சியாக என்ன பண்ணார்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வயநாடு சைடு நான் வரங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாரு. அப்போ நான் சும்மா பேசின ப்ரோ மீட் பண்ணலாங்கும் போது கண்டிப்பாக மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ளாக் பண்ண வந்திருக்காரு. நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ப்ரோ. கமான் வணக்கம். பார்த்தீங்களா எப்படி அழகாக வணக்கம் சொல்கிறாருன்னு. ப்ரோவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிர்னால் தா பெங்களார். பெங்களார் எஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறாரு. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு யூனிக்கான ஸ்டைல் என்னென்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு மொபைல் தான். ஒரு மொபைல் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போவார். ஒரு ஒரு ஆடியன்ஸாக எப்படி நம்ம வந்து ஃபுட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பண்ணுறேன். இந்த பிளாகே இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் போய் அவரே ஒரு பிளாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் இங்கே சும்மா நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நான் லிங்க் கொடுக்குறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தெரியும் அது கொஞ்சமாக இல்லை நிறையான்னு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வந்திருக்கிறாரு. இவர் கூட தான் நம்ம வீடியோஸ் பண்ண போகிறோம். ஃபுல் ஃப்ளெஜ்டான வீடியோ இவர் வந்து அவுட் பண்ணுவார். அதோட பிகைண்ட் த சீன்ஸ் வேறு என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதுனால இந்த வ்ளாகில் இருக்கும். ப்ரோ வெல்கம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை நான் மீட் பண்ணதில். நிறைய பேசிட்டோம், ரொம்ப காரில் நல்லா பேசிட்டோம். வீடியோக்காக அப்படி சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். என்னுடைய ரொம்ப நாளால் ஒரு ஆசை, இங்கே வந்து எங்களை மீட் பண்ணி எந்த ஏதாவது பண்ணணும். ஒரு வருஷமாச்சு இல்லையா? ஆமாம் ஆமாம், நம்ம காண்டாக்டில். ஆமாம், ஆனால் அதுக்கப்புறம் தான் லாக்டவுன் வந்து ஒன் இயர் ஆச்சு. ஏன்னா நம்ம லாக்டவுனே 7 to 8 months ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி பேச ஒரு 3 months ஆச்சு. ஸோ வந்திருக்கிறாரு. நம்ம வந்து இந்த கொங்கு மாப்பிள மண் சட்டி வரவில் நல்லா ஃபுல்லாக அவருக்கு சாப்பிட கொடுத்து என்ஜாய் பண்ணி அவர் சாப்பிட்டு ரசிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? ஸோ எனக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்மளை வராரு, அவர் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக கூட்டிகிட்டு போகணும், ரெஸ்டாரண்ட்னா ஒரு நல்ல ஃபுட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து மோஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக நம்ம வந்து பண்ணுறோம் அவருக்காக. யா வந்து செமையை வெளுத்து கட்ட போகிறோம். அவர் பாருங்கள் எப்படி வீடியோ எடுத்துகிட்ருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் நான் சொல்லியிருந்த மாதிரி அவர் பிளாக் பண்ணுறது எல்லாமே ஐஃபோன் 11 ப்ரோவில் தான் எடுத்துகிட்டுருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயும் நம்ம பேர் எழுதி வச்சிருக்கோம். ராம்கண்ணன், ராம்கண்ணன் எப்பவுமே இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் என் பேர் இருக்குங்க. நான் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. என்னோட ஞானங்கிறது தமிழ் பேர் ஞானந்தவி வச்சதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் படிக்க தெரியாது. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் என்கிட்ட சொன்னார் இது வந்து டிஷ்ஷஸோட நேம்னு நினச்சிக்கிட்டேன் நானே அப்படின்னு சொன்னார். சார் ப்ரோ இது என் பேர் ப்ரோ, அப்படியா அப்படிங்கிறாரு. ப்ரோ உங்களுக்கு லைட் வேணுமா? லைட் வேணுமா? நான் உங்களோட ஃபேஸ் ரொம்ப டார்க்காக, இல்லை லைட் இருக்கு என்கிட்ட, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதான் அது இதுதான் சொன்னேன். இந்த 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 ஃபேஸ்லேருந்து எடுத்தோம்ச்சுக்கோங்க ப்ரோ. இப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி எடுக்க சொல்லட்டுமா? உங்கள் நீங்கள் ஃபோன் கொடுத்துட்றீங்களா, இல்லை நீங்களே எடுத்துக்கிறீங்களா? அதுவும் கம்ஃபர்டபுளா? ரைஸ் எங்க? ரைஸ் இல்லையா? ரைஸ் கொண்டு அப்புறம் அவருக்கு புரியும், அவருக்கு அவருக்கு தான் லைட் தேவைப்படுது. ஓகே ப்ரோ. லைட் அடிச்சுக்கோங்க, லைட் அடிங்க, அவருக்கு நல்லா இருக்கும், ஃப்ரேம் நல்லா இருக்கும். போது 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 போது
ஊபர். இங்கே இங்கே. வாவ். சிரிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ரைஸ் நீங்க அப்படி வச்சு ஒரு தமிழ் நான் போட்டுக்கிறேன். ஓகே ஓகேவா? லைட் போடுங்க. அப்படி கரெக்ட். சேம் சேம். இன்னும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் வரலாமா? ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இவர் வந்து இவரோட ஃபோக்கஸ்டு எப்பவுமே இவரோட தமிழில் எனக்கு அதுவும் பிடிக்கும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறோம்ல, ஒரு சிம்பிள் பிக்சர் மேலே வந்து அந்த தமிழ்லேயே ஒரு போல்டான லெட்டர், அவ்வளோதான் தமிழில் முடிஞ்சு. இதுதான் அவரோட ஸ்டைலு. நான் லிங்க்கை நீங்கள் வீடியோ இன்கேஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க சொல்லப்போனால், நமக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ரொம்ப லேசி, கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பண்ணி தமிழ்லாம் முடியாது. எஸ் இப்போ வந்து நம்ம பிக்சர் எடுக்கிறோம் ப்ரோ, எடுக்கலாமா? ஒரே ஒரே பொசிஷனில். ஓகே கவர் ஆகுது. இன்னும் ஒரு 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 பிக் எப்பவுமே ஒரு பிக்சர் எடுக்கணும், ஒரு பிக்சர் மட்டும் எடுக்காதீங்க, ரெண்டு மூணு பிக்சர் எடுங்க ப்ரோ. நீங்கள் அந்த கை கீழே வச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ இப்படி ஒரு பிக்சர் எடுக்கிறீங்களா? இப்படி ஒன்று எடுங்க, இப்படி ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. இதே கல்யாண ஷூட் மாதிரி எடுத்து பார்க்குறாடே, என்னடா பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம் ப்ரோ. உங்களுக்கு வேணுமா லைட் போடுங்க? உங்களுக்கு என்ன இந்த பிரச்சனை கிடையாது இல்லை, உங்களுக்கும் பிக்சர் நல்லா வரும். ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி. சரி ரைட், ஃபஸ்ட்டு இதுலேருந்து போடலாம் ப்ரோ. குழம்பு கொடுங்களேன். குழம்பு ஒன்று இங்கே. ஆ ஆஹா போதும் போதும். நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் ரசம் டைப்பில் நல்லா. அவர் சோதிச்சு இது ஒன்னூட சூடில் வேணாம், இவருக்கிட்ட விறக் வெறுதே கிட்டணும் தோணும். வெறுப்பை சூடாக்குமே. இதெல்லாம் போட போடுறேன் போடுறேன் கொல்ல போட்டு. இன்னத்தோடு எந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியிலாகுன்னு தோணும். என்ன சிரிப்பு. ഉപ്പിടാത കഴിച്ചാൽ ലേശം ഉപ്പ് കുറവാണ്. നല്ല പരിപാടി കേട്ടത്, നമുക്ക് ആവശ്യത്തിന് ഉപ്പെടുത്ത് കഴിക്കാലോ. തിലകൻ മറ്റേ കിളിക്കത്തിൽ പറഞ്ഞ പോലെ കുറച്ച് ഉപ്പും മുളക് എല്ലാം ഇങ്ങനെ ടേബിളിൽ നിരത്തി വെച്ചാൽ ഞാൻ എൻ്റെ പരിവത്തിൽ എടുത്ത് കഴിച്ചു എന്ന് പറഞ്ഞു. ഈ ഫ്രീ ആയിട്ട് കിട്ടുന്ന ഗ്രേവി ഇല്ല റെസ്റ്റോറൻസിൽ, അതിന് പലപ്പോഴും പലരും ഒരു ഗൗരവം കൊടുക്കില്ല. ചുമ്മാ എന്തെങ്കിലും ഉണ്ടായിരുന്നു, പക്ഷേ അത് നമ്മൾ ഉണ്ടാക്കാവുന്നേ ഉള്ളൂ. ഇത് കഷ്ടമുള്ള കാര്യമൊന്നുമല്ലെന്നേ, പൈസ അധികം ചിലവൊന്നും ഉണ്ടാവില്ല, ഇത് ചെയ്യാവുന്നേ ഉള്ളു. തക്കാളി അല്ല ഇത്, അല്ല പച്ചമുളക അല്ല അമ്മ ഇപ്പൊ കുടുങ്ങിയേനെ. ഞാൻ കഴിച്ച നോക്കാൻ മുളകല്ല. വേണ്ടിയിരുന്നില്ല.
இதுக்கு எந்த செய்ய ப்ரோ, அது எடுத்து நல்லா கடிச்சிங்கன்னு சொல்லுங்க, ஜூஸ் செமையா இருக்கும், நல்லா கடிச்சு சாப்பிடுவேன். பல்லாணோ ஒட்டியது தெய்வமே. இதான் இங்கேட பிரதிகாரம், இது வேறு எல்லாம் கொண்டு வந்தேக்க. ஓஹோ, இது லேசம் குருமுளக் கூடுதலுண்டு, அப்போ அதிலேதாயிட்டுள்ள டேஸ்ட் உண்டு. வணக்கம் வணக்கம் கண்ணா, எந்த சாங்கு நீ கேளுதுண்ணா. சிரிக்கக்கூடாது, ஒராள் சீரியஸாக பிளான் பண்ணி ஒரு காரியம் பண்ணும்போது சிரிக்கக்கூடாது. சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களா? சமையல் எருமத்தயிரா நல்ல ஸ்ட்ராங்கா, பஷே மட்டன் நமக்கு நோக்கண்டே. பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல, போதும் கொலை பண்ண பார்க்குறியா? ம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? ம், டைம் கிடக்குறேன். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள எல்லாமே ஃபோர் லைன் ரோட் தான் தெரியல. ஆனால் பிரச்சனை எதுன்னா, ஒரு லைனில் ஃபுல் பார்க் வண்டி பார்க்கிங் பார்க்கிங் இருக்கு. ஸ்லோ 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 ஸ்லோவாக தவற முடியும். ஒரு ஒரு ஒன் ஹவர் டவுன்லேயே போயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற என்னோட பிளான் எதுன்னா, ஒரு 10 o'clock ஹோட்டலிங்க இறங்கி அன்னபூர்ணா இல்லையா, சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறது தான் பிளான். எதுவும் நடக்கலாம். ரெக்கார்டு ஆன் பண்ணல, இனி நீ சிரிச்சது ஞாபகம் கொல்லும். மனுஷனோட்டு கஷ்டப்பாடு பண்ணிட்டு சிரிக்கலாம். உங்களுக்கு தெரியாது, கேமராவுக்கு முன்னாடி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது என்னோட கேமரா தான், இது அவங்களோட இது, அதுக்கு மேலே எந்த கண்ட்ரோலும் கிடையாது எனக்கு. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக அந்த எலும்பு கிளம்புலாம் போட்டு கடிச்சு சும்மா அப்படியே நவுத்தி வச்சுருக்கேன், எல்லாம் முடிஞ்சுது. ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லோவாக சாப்பிட்ருக்காரு. இவரோட ப்ளாக் நான் பார்க்கும்போது வந்து பார்த்துட்டே இருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோறு வந்து இப்படி பிசைகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், மறுபடியும் பிசைகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். எனக்கு தெரியும் அது தனித்தனியாக தான் கட் பண்ணி எடுப்பார் அப்படின்னு, பட் இது வந்து ஒரேடியாக கரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி பண்ணுவார். சில டைம் வாய்ஸ் ஓவர் இருக்கும். அண்ட் மனுஷன் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசி சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ணும் ஆசை வந்துடும். அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு ரசித்து ருசித்து சாப்பிடுவார். ஸோ சில பேருக்கு மலையாளம் தெரியும், சில பேருக்கு மலையாளம் தெரியாது, பட் இருந்தாலும் ஒரே லாங்குவேஜ் என்னென்னா, இவர் சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்க. எப்படி நம்மளோட ப்ளாகில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ப்ரோ நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு அப்படியே எச்சி ஊறுதுங்கிறீங்களா, அந்த மாதிரி தான் இவர். இவருக்கு நான் அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜும் அனுப்பிச்சேன். நிறைய பேர் என்கிட்ட அப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எனக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னு. லாஸ்ட்டாக அந்த பாயசத்தோடு முடிச்சிடலாமா ப்ரோ? உடனே ஆரம்பிச்சிடலாமா? புரியல, இன்னொரு டைமா? ஐயோ ப்ரோ, சாதாரண பாயசத்தின் டேஸ்ட் அல்ல, ஒரு பர்ஃபெக்ட் பாயசத்தின் இடையில டேஸ்ட். நல்லா இருக்கு, ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், இன்னும் சாப்பிட முடியல.
எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவர் வாரத்தில் மூணு டைம் வந்துடுவாரு. வண்ணம் போல இருக்கு இந்த பேண்டமிக் எல்லாமே கொலப்பிடிச்சு. லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. நாம் எல்லாம் அவ்வளோ ட்ராவல் பண்ணி இல்லையா, எல்லாம் திரும்பி வந்துடுவோம் வந்துடுவோம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டோம். நான் வந்து அங்கேயே என் கார்டு போகலான்னு நினச்சேன் நான், பட் ப்ரோ தான் சொன்னார் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே பிக் பண்ணலாமே ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னார், அதனால் வந்துட்டோம். அண்ட் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ப்ரோ, நல்லா இருந்தது, நல்லா திருப்தியாக இருந்தது. எனக்கு அதுதான் ஒரு பக்கம் இதாகிட்டே இருந்துச்சு, வராரே நல்லபடியாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகணுமே. ரெஸ்டாரண்ட்டுங்கிறது மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்துக்கும் போயிருந்துருப்பீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்கள் கேரளாவில் வேணுமோ இதுக்கு மேலே பண்ணணும் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம். ஸோ அதனால் வந்து நான் தேடிக்கிட்டே இருந்தேன், ஐயோ நல்லதாக இருக்கணுமே. ஏன்னா நாங்கள் நிறைய ரெக்கமெண்டேஷன் பார்த்துருந்தேன், சொல்லப்போனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பண்ணுறதா இருந்தது. பட் இவருக்கு ஒரு ஒர்க் இருக்குது போல, கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நான் கொஞ்சம் லைட்டாக தான் வந்தது, கொஞ்சம் சின்ன நபரும் ஒன்றரை மணிக்கு விட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து டெடிக்கேட்டடாக நாங்கள் இன்னொரு வீடியோ பண்ணி அதில் இவர் வரதா இருந்தது. பட் இது ஒரு பிளாக் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரிலாம் எடுத்தோம். அண்ட் ப்ரோவோட நான் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேன் அப்படிதான் சொல்லி சொன்னோம், உண்மை அதுதான். நாங்கள் ரெண்டு பேரும் விஜய் ஃபேன் தான். ஆமாம், உண்மையில அவர்தான் இவருக்கு நான் பேசிட்டு இருக்க சொன்னார் நான் விஜய் ஃபேன் அப்படின்னாரு, அப்படியே நான் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இவரோட சேனல் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போங்க, போய் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு ஒரு செல்ஃபோனில் தான் பண்ணுறாரு, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாருங்கிறதுல எல்லாத்தையும் இதில் காமிச்சிருந்துருப்பேன். அதெல்லாமே சீக்ரெட், மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே வீடியோ பிளாக்ல சொல்லிடுவாருங்க. நம்மள மாதிரி தான், பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல, தட் அப்படியே தம்சம் பண்ணிட்டு வந்துடுவார் கண்டிப்பாக அந்த வீடியோ. அந்த அளவுக்கு இல்லை. ஸோ செம்ம செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சொல்லப்போனால் எப்படி நான் ஃபஸ்ட்டு தயங்கி தயங்கி ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு தான் பேசினேன். ஒரு ஒரு த்ரீ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போமா ப்ரோ, ஆ த்ரீ ஹார்ஸ் இருக்குமா, த்ரீ ஹார்ஸில் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே. Four hours ஆச்சு. ஸோ இந்த நாலரை மணி நேரத்தில் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க அவரோட, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் எஸ் அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும் கொஞ்சம் கூட. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இல்லை, உங்க மேலே ஃபன்னாக இருந்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்குது. எப்போ பார்த்தா சீரியஸாகவே லைஃப் நம்ம லைஃப்பில் யோசிச்சுட்டு இருக்கிறோமோ அதனால தான் பிரச்சனை. எஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரளா போவேன், கேரளா போனால் கண்டிப்பாக ப்ரோவோட மீட் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம பிளாக் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவில் வரும் இந்த இ பாஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நான் உள்ள கேரளாக்குள்ளே என்ட்ராக இருக்கு. ரெடா பாய், சீ நியூ வீடியோ வித் மிர்னால் பிளாக் அண்ட் ராம்கண்ணன். பாய்.